இன்றைய முக்கிய செய்திகள். நீட்டில் ஓஎம்ஆர் விடைத்தாளில் முறைகேடு குறித்து சிபிஐ சிஏடி விசாரணைக்கு சைபர் கிரைம் நிபுணத்துவம் பெற்ற அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக புதுச்சேரி மாநிலங்களில் வறண்ட நிலையே காணப்படும் என வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற தேசிய சீனியர் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகாவைச் சேர்ந்த சார்பு ஆய்வாளர் இசகி ராஜா தங்க பதக்கம் வென்றார். மதுரை மாவட்டத்தில் வாழை நார்களை கொண்டு வீட்டு உபயோகப் பொருட்களை செய்து அசத்தும் விவசாயியை மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பாராட்டினார். தமிழகத்தை விட 60 தொகுதிகள் மட்டுமே அதிகமாக உள்ள மேற்கு வங்கத்தில் 8 கட்டமாக தேர்தல் நடைபெறுவதை குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் சுயமாக செயல்படவில்லை எனவும் பாஜக ஆட்சியின் கீழ் செயல்படுகிறது எனவும் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் கல்லூரி மாணவி 27 மணி நேரத்தில் 195 நாடுகள் மற்றும் தலைநகரங்களை பென்சில் ஊக்கில் செதுக்கி சாதனை படைத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தொழில்துறையில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதன்மையிடம் வகிக்கிறது என்று புகழாரம் சூட்டினார். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே தமிழக வாழ்வு உரிமை கட்சியினர் சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கி அங்குள்ள பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை பொதுமக்கள் கையாளும் விதத்தை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த அனைத்து தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரம் அனுப்பி வைக்கப்பட்டது. இத்துடன் தினத்தரணியின் முக்கிய செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி, வணக்கம். வணக்கம்.